அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு சம கோவம் வருது. எவ்வளவு நாள் தான் அடிக்கடிக்கு வச்சிருப்பான் நம்ம ஹீரோவும் கோவத்தை
குளிச்சணும்னு அண்ணனை அறைய அவளை தான் என் பண்ணங்காரனையும் மூஞ்சே வீங்கிடுது. அண்ணன் உடனே வந்துட்டு அடிக்கணுமா, என்ன நல்லா அடி நல்லா அடி அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் தடுத்து விடுறா. அண்ணன் வெளியே போயிட்டான். இப்ப ருவானை கூப்பிடுறதுக்கு அண்ணன் கரை வந்திருக்கான். ருவான் அடிப்பட்ட காயத்தை பாக்குறா, பட் ஆனா வந்துட்டு எதுவுமே அவ கேட்கவே இல்லை. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அண்ணன் கரை கூப்பிட்டு சரி வா போலான்னு சொல்லிட்டு ருவானும் கார்ல ஏறி உட்காந்துக்க போற வழியில ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு டீ எக் வாங்குறா. ஆக்சுவலி இந்த டீ எக் என்ன தெரியுமா, டீல வந்துட்டு முட்டையை ஒரு 10 நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சு பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த முட்டையை சாப்பிட்டா காயங்கள் எல்லாம் குணமாகவும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டீ எக்கை கொண்டு வந்து அண்ணன் கிட்ட கொடுக்க அண்ணன்கார உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்னு சொல்லிட்டு பாய காமிக்கிறான். யா கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்ல, ஹீரோ கிட்ட தான் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு எதுவும் ஆவலல்ல அப்படின்னு ருவான் கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்குமே அவங்க அண்ணன் அடிச்சிட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோயின் கால் பண்றா, ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க்கா இருக்கு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிட்டுமான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அண்ணனுக்கும் ஆக்சுவலி அண்ணன் அடிச்சிட்டமேனு ஹீரோக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. இங்க அண்ணன்கார என்ன பண்ணா, மறுநாள் காலையில ருவானுக்கு வாங்கின வந்து பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் அதாவது ஸ்நாக்ஸ் கிஃப்ட் என்ன பண்றா, வீட்லயே வச்சுட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப. பின்னாடி ருவான் வந்து வேட்டி பாக்குறா. இவன் பார்த்தவொன்னே அவன் மறைஞ்சுக்கிறான். அவன் போனதுக்கு அப்புறமா இவ்வளவு அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தாத்தாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு அண்ணனை கூப்பிட்டு விடுறாங்க. அண்ணன்காரனும் ஏதோ ஒரு ஃபைல்ல சைன் வாங்கலான்னு வரக்குள்ள என்னது இது, போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி அடிச்சுக்கிறீங்க, நீயும் உன் தம்பியும் ஒரு ப்ராஜெக்ட்காக அடிச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க, என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க உங்க ரெண்டு பேர்னாலதான் இந்த கம்பெனியே வளர்ந்துட்டு இருக்கு, ஓகேவா, முதல்ல புரிஞ்சுக்கும், அந்த பெடோ ப்ராஜெக்ட் உன் தம்பி கிட்டே கொடுத்துறேன். ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு என்கிட்ட கேன்சர் பேஷண்ட பத்தி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க, மருந்து கண்டுபிடிக்கிறது, நம்ம அந்த ப்ராஜெக்ட பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், ஹீரோ உன்னுடைய தம்பி, அவனுடைய எனிமே எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு ப்ராஜெக்ட்காக இப்படி அடிச்சிட்டு சாவாதீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா அண்ணனை திட்ட. ஹீரோ கையிலே அந்த பெடோ ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவா ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லாம தான் ஒரு மாதிரியா போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த சீனியர் டாக்டர் கிட்ட, ஹீரோ தன்னை வந்துட்டு இந்த மாதிரி வீக்கெண்ட்ல வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கான்னு சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்ல, இல்ல அவங்க அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, எனக்கு அவங்களை பார்த்தா அவ கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு பயம்ன்றது இப்பதான் காமிக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் காசு கொடுத்தது, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல திட்டினது, இதெல்லாம் பத்தாத நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு போல இருக்கு. ஹீரோயினை இவங்க ஏதோ தண்ணியில இருந்து வந்துட்டு முக்கி எழுப்பி இருக்காங்க. இப்ப கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை மிரட்டுறாங்க, இன்னொரு தடவை என் பையன் முன்னாடி சுத்தந்த பார்த்தனா உன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. இந்த சீன் எப்ப நடந்துச்சுன்னு தெரியல, அதை பத்தின டீடைல்ஸும் காமிக்கல, ஒரு குட்டி கிளிப்பா மட்டும் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு அப்புறமா தான் தெரிய வரும். இப்ப நம்ம சீனியர் டாக்டர், நீங்க பாருமா லவ்ல 1000 பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும், நீ தான் அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணும், நீ போயிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த. இத்தோட இந்த பார்ட் முடியுது, நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம். டாடா பை பை, see you.